ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் கேர் அகாடமி. நான்கள் பாலகிருஷ்ணன். இந்த வீடியோ வந்து குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச ஒரு 1 வீக்லேயே வந்து போட வேண்டியது, நான் போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, இதை வந்து அன்றைக்கே சொல்ல வேண்டியது. ஓகே, இன்றைக்கி லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 35 டேஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சோடனே, குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் முடிஞ்சோடனே தமிழ் கொஸ்டின் பேப்பரை பற்றி எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்களா, ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் வந்து யாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல, ஓகேவா, அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டாங்க. நியூ புக்லேயும் வந்திருக்கு, ஓல்டு புக்லேயும் கொஞ்சம் வந்திருக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பாருங்கள் அப்படி இப்படின்ட்டு அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க, ஓகேவா. ஸோ அது மேலோட்டமாக சொல்கிறது குரூப் 2 குரூப் 3 எக்ஸாமுக்கு ஓகே. அங்கே வந்து நீங்கள் தமிழில் 80-85 போட்டாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு மீதி இடத்துல மார்க்கை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட முடியும். இங்கே ஒரு 85, அங்கே ஒரு 20னா 105, அங்கே ஒரு 35 போட்டால் 140 கொஸ்டின்லாம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே குரூப் 4 உங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. குரூப் 4ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இது, ஒவ்வொரு மார்க்கும் முன்ன பின்னுட்டு வரும். அங்கே இப்போ குரூப் 2 குரூப் 3ல இப்போ மெயின்ஸுக்கு ப்ரிலிமினரி டு மெயின்ஸுக்கு 60,000-70,000 எடுப்பாங்க. ஆனால் இங்கங்கிறதுல அந்த 7,500 வேகன்சினா அது இப்போ அதை ரிசர்வேஷன் படி தானே கொடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். ஸோ இதை வந்து யாராட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் நிறைய பேர் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்ல, மேலோட்டமாக சொல்லிட்டாங்க. நானும் போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், ஓகேவா. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ஓகேவா. இதை வந்து நான் இப்போ தமிழ் கொஸ்டின் பேப்பரை வந்து 3-4 வகையாக பிரிச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் பழைய புத்தகம் ஃபஸ்ட்டு டைப்பு, செகண்ட் டைப் வந்து தமிழ் புதிய புத்தகம், தேர்டு டைப் வந்து தமிழ் புதிய புத்தகத்தில் 2018 உள்ள எடிஷன். ஓகே, 2018 உள்ள எடிஷனுக்கும் 2022 அதுக்கப்புறம் 2021-2020 உள்ள எடிஷனுக்கும் வந்து கொஞ்சம் மாறுதல்கள் வந்து இருக்கும், ஓகேவா. அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஓகே, இப்படின்ட்டு 4 டைப்பை வந்து பிரிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் பழைய புத்தகம். தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து 24-26 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா. தமிழ் பழைய புத்தகத்துலேருந்து 24-26 கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24-26 கொஸ்டின்ஸ் பழைய புத்தகம் படித்தா மட்டும்தான், ஓல்டு புக்கு படித்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதில் இருந்து ஒரு 13-15 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நியூ புக்கை நல்லா படிச்சிருந்தாங்களே அதோட மாடலை வச்சு அட்டன் பண்ணலாம், ஓகேவா. ஒரு சில இலக்கணம், ஒரு சில புக் பேக்லாம் வந்து அங்கே பழைய புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே புதிய புத்தகத்தை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 13-15 கொஸ்டின்ஸ் இந்த புதிய புத்தகத்தை பேஸ் பண்ணி அங்கே பழைய புத்தகத்தை அடிக்க முடியும். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள், ஒரு 8-10 கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் வருது இல்லை, அது நமக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம். 8-10 கொஸ்டின்லாம் தமிழ்லங்கிறது நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா. ஓகே, இது ஒன்று நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதிய புத்தகம். தமிழ் புதிய புத்தகத்துலேருந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, ஓகேவா. ஆனால் இந்த 70 கொஸ்டின்ஸில் ஒரு 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்லேயும் உண்டு. நிறைய எல்லா கேள்வியுமே வந்து அவங்க சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டாங்க. சிலபஸில் இல்லாத ஆட்களை பற்றி யாரையும் பற்றி கேள்வியே கேட்கல, சிலபஸில் உள்ளதை பற்றி கேட்டாங்க. மேலும் வந்து அந்த சிலபஸில் உள்ள ஆட்கள் எல்லாருமே தமிழ் பழைய புத்தகத்துலேயும் உண்டு, தமிழ் பழைய புத்தகத்திலும் புதிய புத்தகத்திலும் உள்ள கேள்விகள் வந்து 50% வந்து அப்படியே இருந்துச்சு, ஓகேவா. ஒரு 50% அப்படிங்கும்போது இந்த நான் 70 கேள்வியில் 35-40 கேள்வி, ஓகேவா. அப்போ நீங்கள் அப்போ தான் அதான் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, இங்கே ஒரு பழைய புத்தகத்தெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இதில் ஒரு 40 கேள்வி, அங்கே ஒரு 25 கேள்வின்னு 65-70 கேள்வி வரைக்கும் போகுது. ஏ, அப்போ எல்லா கேள்வியும் ஓல்டு புக்கில் தானப்பா கேட்டிருக்காங்கன்ட்டு ஒரு பின்பம் தோணும். ஆனால் வந்து தமிழ் புதிய புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா. நியூ புக்கிலேருந்து 70 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஆனால் அதில் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு புக்லேயும் வந்து இருக்குது, ஓகே. அடுத்த ஓல்டு எடிஷன் 2018 இருக்குல்ல, இதில் வந்து 9th புக்கு அண்டு 11th புக்கில் வந்து கொஞ்சம் நிறைய மாறுதல்கள் வந்து இருக்கும், ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 11th வந்து சித்தர்கள் வந்து இருப்பாங்க, இது 2018 எடிஷன் புக்கில். இப்போ நியூ எடிஷன் புக்கில் சித்தர்கள் இருக்க மாட்டாங்க, ஆனால் சித்தர்களை பற்றி 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, ஓகேவா. சித்தர்களை பற்றி 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. அப்போது ஓல்டு எடிஷன் புக்கு முக்கியம். அதுமாதிரி 9th வந்து இந்த வணிகம் ரிலேட்டடாக ஒரு பாடம் உண்டு, அந்த 5th பாடம், அந்த 5th பாடத்தெல்லாம் வந்து
இதில் வந்து எடுத்துட்டாங்க நியூ எடிஷன் புக்கில். ஆனால் ஓல்டு எடிஷன் புக்கில் அந்த அஞ்சா லெசன் உண்டு. அந்த அஞ்சா லெசன்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ ஓல்டு எடிஷன் புக்கில் இருந்து எத்தனை கேள்வினா, ஓல்டு எடிஷன் புக், ஓல்டு எடிஷன் நியூ எடிஷன்லாம் கிடையாது, நியூ புக்கை பார்த்துக்கணும். அப்போ இங்கேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போ 74 கொஸ்டின்ஸ் வந்து நியூ புக்கை பேஸ் பண்ணி வந்துட்டு, அதில் இதில் வந்து நீங்கள் இந்த ஒரு சிலர்லாம் கேட்பீங்களா சார், 6th to 10th போதுமான்ட்டு. நீங்கள் 6th to 10th படித்தா பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். ஓகேவா? இவங்க கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா 11th 12th ஒரு 5 to 8 கொஸ்டின், 5 to 8 இல்லை, அது வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ், ஆனால் டைரெக்டாக 11th 12th இருக்கும். அந்த மாதிரியே வந்து ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போது 11th 12th அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓல்டு புக்கிலேருந்து 11th 12th வந்து கேட்கல. ஓகேவா? ஓல்டு புக்கில் வந்து 11th 12th கேட்கல, எல்லாமே வந்து 6th to 10th தான் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து 11th to 12th வந்து நியூ புக்கில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ஏன்னா இந்த ஓல்டு புக்கிலேருந்து கேட்குறாங்க, காமனான சிலபஸ் அப்படிங்கும்போது இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 25-30 கொஸ்டின். ஓகேவா? நம்ம அது எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் பார்த்துருக்கோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ தாக்கம் இருந்துச்சு. நான் ஓரளவுக்கு பார்த்தேன், நான் ஓரளவுக்கு பார்த்ததுலேயே ஒரு 5-6 கொஸ்டின் பார்த்தேன். அதுலேயே வந்து ஒரு 20-25 to 30 கொஸ்டினுக்கான தாக்கம் இருக்குது. ஏன்னா சிலபஸ் பேஸ்டு இல்லை, அப்படியே ஆப்ஷன் மாறாமல் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து 25-30 கொஸ்டின் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ ரெகுலராக வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலாக ஒரு சில மார்க்ஸ்லாம் வந்து நம்மளால் அட்டன் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு கேள்வி வரும், சார் நீங்கள் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் நியூ புக் மட்டும் நல்லா படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. நியூ புக் மட்டும் 6th to 12th 10th கிடையாது, 6th to 12th வரைக்கும் நல்லா படிச்சிங்கன்னா 80 to 85 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து உறுதியாக வந்து போட முடியும். ஓகேவா? அதுதான் அடுத்து ஓல்டு புக்கு. ஓல்டு புக் வந்து 1 time மட்டும் ரீட் பண்ணிக்கணும். வாட் இஸ் வாட்? ஓகேவா? நான் ஓல்டு புக்கெலாம் வந்து எல்லாமே வந்து வீடியோ போடுறேன். 6th to 10th வரைக்கும் வந்து ஓல்டு புக் வந்து ஒரே வீடியோவில் படித்தால் போதும்ட்டு இந்த 11th 12th போட்டேன்னா, அந்த மாதிரி இந்த 6th to 12th வரைக்கும் வந்து ஒரு 5 வீடியோ. ஓகேவா? என்ன கண்டென்ட்டு, சிலபஸில் எப்படி கவர் ஆகுது, எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரே வீடியோவில். ஓகேவா? 5 வீடியோ வந்து போடுறேன். அந்த 5 வீடியோ வந்து மறக்காமல் வந்து பார்த்துருங்க. ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு புக்கை பார்க்கும்போது இது வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பூஸ்டப் பண்ணி விடும். ஓகேவா? இந்த 80 to 85 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து முன்னேற்றம் அடைய வைப்பது ஓல்டு புக். ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கறது மூலமாக ஒரு, அதனால் சொல்லிட்டோம்ல 25 to 30 கொஸ்டின் அங்கே ரிப்பீட்டட் ஆச்சுன்ட்டு. அப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது நமக்கு ஒரு 20 to 30% ஆஃப் மார்க்கு, ஓகேவா, கொஸ்டின்ஸ் இல்லை 20 to 30% ஆஃப் மார்க்கை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அண்டு அதிகமாகவும் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணி முடியும். ஒரு 95+ 96 97 98 இந்த ரேஞ்சில் எடுக்கணும், 99 100 வரைக்கும் எடுக்கணும்னா இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இந்த 3 விஷயத்தையும் செஞ்சால் தான் தமிழில் வந்து 95 96 97 98 இந்த ரேஞ்சில் வந்து எடுக்க முடியுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து GROUP-4 அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை, இந்த 3 விஷயத்தையும் வந்து ஒரு 10,000 பேர் செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த 3 விஷயத்தையும் GROUP-4க்கு படிக்கக்கூடிய ஒரு 10,000 பேர் செய்ய மாட்டாங்க. குறைஞ்சது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஓகே, மினிமம் ஒரு 10,000 பேர் செய்ய மாட்டாங்களா? வேக்கன்சியே 7,500 தான். அப்போது இந்த விஷயத்தை எல்லோரும் செஞ்சு, இந்த விஷயத்தை எவ்வளோ பேர் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த வேக்கன்சிக்குள்ளே போவதுக்கான எலிஜிபிளே வந்து வர முடியும். ஓகேவா? மற்றபடி ரிசர்வேஷன் காப்பாற்றும். ஓகேவா? இப்போ டைப்பிஸ்ட் வச்சுருந்தா, ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட் வந்து தான் கொஞ்சம் மார்க் குறையும். PSTM, உமன் கேட்டகரியில் விடோ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சு, அண்டு ஒரு சில கம்யூனிட்டியை பொறுத்து, இப்போ BC, MBC, SC, SCA, ST அப்படின்னு இருக்குன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் வித்தியாசமாகவும், ஃபீமேல் கேட்டகரிலாம் வித்தியாசமாகவும். சாலிடாக வேலை வேணும் அப்படின்னா வந்து இந்த எல்லா விஷயத்தையும் செய்யணும். இது போக மேக்ஸ் வந்து எல்லாமே புது புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கேட்டாங்க. ஒரு 2-3 2 கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க. 2-3 கொஸ்டின்னு
ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை, ஓகேவா? குரூப் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் பேப்பரை குரூப் ஃபோருக்கு பார்க்க தேவையில்லை, ஏன்னா அது வேறு டைப்பு, இது வேறு டைப்பு. குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நியூ புக்கில் இருந்து தான் வரும்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது, ஓகேவா? ஏன்னா அவங்க ஜென்ரல் ஸ்டடிஸில் போய் கொஞ்சம் ரொம்பலாம் குழப்ப மாட்டாங்க, ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஓகே இதாக இருக்கும். ஆனால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மேபி, ஓகேவா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மேபி இதிலிருந்து கூட வரலாம், எங்கே இருந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்து கூட வரலாம், ஓகேவா? ஸோ அதனால் அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்வது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு நல்லது. ஸோ இது வந்து இதுதான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேவா? இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்தெந்த புத்தகம் அப்படின்னு நான் எழுதி வச்சுருப்பேன், ஓகே? ரொம்ப டீட்டெயில்டாலாம் எழுதியிருக்க மாட்டேன், இப்போ நான் நியூவா ஓல்டா அப்படின்ட்டு எழுதியிருப்பேன். நியூவா ஓல்டான்ட்டு எழுதியிருப்பேன். புக்கு ப்ரூஃப்லாம் இல்லை, நீங்கள் இது வந்து இது வந்து எதுக்கு எழுதுனா ஓகே எங்கெங்கே எப்படி எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மாதிரி எழுதுனேன். அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த இங்கே நம்ம பார்த்தோமோ ஒரு சில பாயிண்ட்ஸு, இப்போ நியூ புக்கில் இருந்து மட்டுமே வந்து கேட்ட கேள்விகள் வந்து ஒரு 30-35 இருக்குது, அதை வந்து சொல்லணும்ல. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஓல்டு புக்குன்ட்டு பேரக்கூடாதுல, ஓகேவா? இப்போ நியூ புக்கிலேருந்து இங்கே 50% கொஸ்டின்ஸ்னால் ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து நியூ புக்கில் இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. நியூ புக்கில் இருந்து மட்டுமே, அது வந்து ஓல்டு புக்கிலலாம் அந்த கேள்வி கிடையாது, ஓகே? நியூ புக்கில் இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து இதோட மொத்த என்ன சித்தாந்தம்னு சொல்லலாம், ஓகேவா? இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, இந்த பிடிஎஃப்பை வந்து நான் வந்து எங்கே போட, சரி டிரைவில் போட்டு கீழே லிங்க்கு வந்து கொடுக்குறேன், இதை பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா எப்படி பிடிஎஃப் கேட்பீங்க, ஆனால் இது பிடிஎஃப்போட இந்த நான் சொன்ன இந்த கண்டென்ட் தான் முக்கியம், ஓகேவா? ஸோ பிடிஎஃப் வந்து டிரைவ் லிங்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.